சாரி, பாத்திரத்துல அவசரப்பட்டு நான் உங்களை அடிச்சிட்டேன். அதான் காலேஜ் பூரா தெரியுமா, அதுக்கண்ணா இப்போ பொம்பளைகளுக்கு போன் வெயிட் அதிகங்கிறது கரெக்டா இருக்குங்க. அடி நச்சு நுழைஞ்சிருச்சு. ஹிஸ்டரிய கேட்டா சயின்ஸ் மாதிரி கேக்குது, சயின்ஸ கேட்டா ஹிஸ்டரி மாதிரி கேக்குது. காதைய கண்டம் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணத நானே சீரியஸா எடுத்துக்கல. நீங்க ஏங்க அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? என்னங்க நீங்க புக்க வச்சு காப்பி அச்சல அந்த பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கற உங்கள போய் கிண்டல் பண்ண நசும். ஒரு மாணவன் ஒரு மாணவிய கிண்டல் பண்றதெல்லாம் காலேஜ் லைஃப்ல தான் நடக்கும். அதெல்லாம் ஜோவியா எடுத்துக்கலனா ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போ நான் உங்களை அடிச்சு தப்புங்கறீங்க? ஓகே, நான் உங்களை அடிச்சதும் தப்புதான். பரவாயில்ல. அப்படியா? அப்படியே தான் போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியறதுக்குள்ளாரே ரெண்டு பேரும் டுயட்டே பாடிடுவாங்க. இப்ப என்னடா பண்ணலாங்கற? ஏ கண்ணா, நீயே பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த சத்தியவாயன் சம்சாரி ஆகலாமா? சடக்கு சட்டா கெடுத்துடுவோம். காலேஜுக்கு வந்துட்டு போறப்ப அவ கற்புக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம நாம தான் பாதுகாக்கணும். வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலையில இருந்து வீட்டு வரைக்கும் நமது பாதுகாப்பு படை அவளை பவனி வரட்டும். எனக்கு பரவாயில்ல, நான் ஹெல்மெட் மாட்டிருக்கேன். நீ மாட்டல. நான் அந்த எம்பி பையனை தான் சொல்றேன். வர வர அவன் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை செருப்பால அடிச்சிருப்பேன். ஏமா செருப்பு போட்டு போலையா? கொஞ்சம் பேசாம இருங்களே, அவதான் சொல்ற இல்ல. சரி சரி சொல்லு. காலையில வீட்டை விட்டு புறப்பட்டா நாலஞ்சு பைக்ல தடுத்துட்டு வராங்க. சாயந்தரம் காலேஜ் விட்டு வரப்போ ஏழு எட்டு பைக்ல தடுத்துட்டு வராங்க. என்னடான்னு கேட்டா உனக்கு பந்தோபஸ்துக்காக வரோன்னு சொல்றாங்க. இப்ப நீங்களா அந்த எம்பி கிட்ட போய் சொல்ல போறீங்களா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? இதுக்காமா டென்ஷன் ஆயிட்ட? ஒரு பொண்ண ஒருத்தன் துரத்துனான்னா ஆபத்து, பல பேர் துரத்துனானா பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்க சும்மா இருங்கப்பா. அட நிஜம்தாமா, கவர்னர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு கார் தான் பைலட். உனக்கு ஒன்பது கார் வருதுன்னு சொல்ற, அனுபவிக்க வேண்டியதானே. நல்லா இருக்கு. பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற லட்சணம். எம்பிக்கு போன் பண்ணி அவர் பையனை அடக்கி வைக்க சொல்ற.